முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கையை ஏற்று தமிழகத்திற்கான ஆக்சிஜன் ஒதுக்கீட்டை 419 மெட்ரிக் டன்னாக அதிகரித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலையை கட்டுப்படுத்துவதற்காக ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க வேண்டும் என்று பிரதமருக்கு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். மேலும் பிரதமருடனான தொலைபேசி உரையாடலின் போது இதே கோரிக்கையை முதலமைச்சர் வலியுறுத்தியிருந்தார். இதைத் தொடர்ந்து தற்போது தமிழகத்திற்கு 220 மெட்ரிக் டன் என்ற ஆக்சிஜன் அளவை 419 மெட்ரிக் டன்னாக அதிகரித்து மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் ஸ்ரீபெரும்புதூரில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்சிஜன் அளவில் தமிழகத்திற்கான ஒதுக்கீடு 140 மெட்ரிக் டன்னாகவும் சேலம் தனியார் தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்சிஜனில் நாள் ஒன்றிற்கு 15 மெட்ரிக் டன்னாகவும் ஈரோட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்சிஜனிலிருந்து 38 மெட்ரிக் டன்னாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரி தனியார் தொழிற்சாலைகளிலிருந்து 44 மெட்ரிக் டன், ஆந்திராவிலிருந்து 60 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் தமிழகத்திற்கு வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது.